அருகே குழந்தை கடத்தி ஒரு வாரம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே பவுஞ்சூர் கிராமத்தில் தற்காலிக கூடாரம் அமைத்து அதில் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவர் வெங்கடேசன் காளியம்மாள் தங்கியுள்ளனர். இவர்கள் ஊர் திருவிழாக்களில் ஊசி மணி வியாபாரம் செய்து வருபவர்கள். இவர்கள் கடந்த 15ஆம் தேதி கடப்பாக்கத்தில் நடைபெற்ற திருவிழாவுக்கு சென்றுவிட்டு அன்று இரவு பவுஞ்சூரில் காவல் நிலையத்துக்கு எதிரே தற்காலிக கூடாரம் அமைத்து தனது 2 வயது பெண் குழந்தை ஹரிணியுடன் படுத்துக் கொண்டிருந்தனர். விடியற் காலை எழுந்து பார்த்தபோது தன் குழந்தை காணவில்லை என வெங்கடேசன் அணைக்கட்டு காவல் நிலையத்தில் கடந்த 16ஆம் தேதி புகார் கொடுத்தார். ஒரு வாரம் ஆகியும் கண்டுபிடிக்காமல் போலீசார் திணறி வருகின்றனர். குழந்தை காணவில்லை என்பதை குறித்து காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. நரிக்குறவர் குழந்தை என்பதால் அக்கறை காட்டவில்லை. எங்களது உயிரும் ஒரு உயிர் தானே, எத்தனை நாட்கள் ஆனாலும் குழந்தையை பெறாமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம். இனியும் காவல்துறை கண்டுபிடிக்காமல் மௌனம் காட்டினால் காவல் நிலையம் எதிரே குடும்பத்துடன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வோம் என பெற்றோர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர்.